திண்ட்டும் அதான் பீர் பண்ணிட்டேல்ல மறுபடியும் என்ன ஃபேஸையே தொடைச்சிட்டு இருக்கா இந்த இதோ அவ்வளோதான் முடிஞ்சது ஒன்றும் இல்லை ஆல்ரெடி நல்லா இருந்தால் ஃபேஸ் மேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து மாட்டிக்கிட்டோம் போலயே பட்டுட்டிங்கிறதுலாம் பார்த்து எப்படி இருக்குன்னு தெரில மூஞ்சி பார்த்தா தான் தெரியும் ஏன் பார்லருக்கு நீ நம்பி வந்திருக்கீங்க அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஓ பையன் வந்தேங்க பயனே முடிஞ்சி காட்டுக்கு இல்லைங்க கையிலேருந்து பார்க்குறேன் நல்லா

ஏ திண்டூ வீட்டில் உன்னோட திங்ஸ் நிறைய இருந்தது இவ்வளோ தான் வாங்கி வச்சிருக்க இது நீ பார்லரையே வச்சுக்குவியா அம்மா ரூம்மை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க டேய் நான் தானே ப்ராண்டெல்லாம் எல்லாம் வாங்கி வச்ச இந்த கூம்பெல்லாம் எதுக்குட மொத்தமாக கீழே கொட்டிகிட்டு இருக்க அதுதான் இங்கே இத்தனை ட்ராயிருக்குல்ல அதில் போட்டு வைக்கலாம்ல வீட்டிலேயே தான் வந்து எல்லாத்தையும் வைக்கணுமா நீ நீயே வச்சுக்கோ இல்லைன்னா நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிடுவோம் என்ன சொல்கிற அதெல்லாம் ஒன்று வேணாம் என்கிட்டயே இருக்கட்டும் இருக்கட்டா வேணாம் மொத்தமாக இருக்கட்டும் எனக்கு தெரியலன்னு பாக்க வேணாம் தெரிய மாட்டேங்கா

பார்க்க வந்தது ஒரு குத்தமாக இது என்ன புது வம்பாக இருக்குது சமைக்க தெரியுமான்னு கேட்டால் கூட ஒரு நியாயம் இருக்குது தலைசிவ தெரியுமாலாம் கேட்குறாங்க எங்கள் டீம் ஒரு பியூட்டிஷியன் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்ல அதுங்க ரெண்டு சின்ன பசங்க வளரிட்டு இருக்கோம் நீங்கள் வாங்க வீட்டுக்கு போகலாம் பரவாயில்ல டீம் ஹேர் ஸ்டைல் தானே நான் போட்டு விடுறேன் என்னது நிஜமாவா அவங்களை நம்பி மண்டையை கொடுக்கலாமா முதல்ல இந்த ஹேண்ட்பேக் கொடு இதை வேற கையில் தூக்கிக்கிட்டு ஐயோ பரவாயில்ல விடுங்க விடுங்க நானே எடுத்துக்கிறேன் இரு நானே எடுக்கிறேன்

வா எனக்கு கசகசன்னு இல்லாமல் நல்லா இருக்குதே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது தான் இப்போ ஆமாம் இவ்வளோ சூப்பராக ஜட போட நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க ரொம்ப நல்லா இருக்குதே பெஸாமல் புதுசாக ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை வெளியே தேர்றதுக்கு மேலே உங்களே அப்பாயின் பண்ணிடலான் இருக்கேன் என்ன சொல்கிறீங்க அங்கே பாருங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க ஆனால் என்ன மண்டலில் இருக்க சிக்கு தான் ஓவராக இருக்குது என் சிஸ்டருக்கு பின்னுவேன் ஸோ அதனால் அந்த பின்னலை வச்சு ஏதோ போட்டு விட்டுருக்கேன் எனக்குமே தெரியாதே உங்களுக்கு சிஸ்டர் இருக்குன்னு ஆமா இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை ஆனால் இதை அவங்ககிட்ட சொல்லவே இல்லையோ அவளுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறதுனால அம்மா அவளை கூப்பிட்டு வரல வரும்போது நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஊரில் தான் இருக்காவ ஆஹா இது ஒரு நல்ல விஷயமாச்சே சித்தூக்கா கூட அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு எனக்கு சொல்லவே இல்லை சரி அடுத்த தடவை வரும்போது உங்க தங்கச்சி மறக்காம கூப்பிட்டு வாங்க இல்ல போன் நம்பர் கொடுங்க நான் கால் பண்ணி பேசுறேன் அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு சரி சரி ஓகே உனக்கு இந்த ஹாஸ்டல் ஓகே தானே நான் இப்ப கிளம்புறேன் எனக்கு ஒர்க் இருக்குது ரொம்ப லேட் ஆயிருச்சு இங்கே டைம் போயிருச்சு பாருங்க போனதே தெரியல டைம் சல்லுன்னு போயிருச்சு சரி சரி பாத்து போங்க போயிட்டு கால் பண்ணுங்க மறக்காம வாட்ஸ்அப்ல நம்பர் அனுப்பிவீங்க போகுங்க உங்களுக்கு டைம் வேணுமா ஏ மீனா ஏதாவது தொண தொண பேசிக்கிட்டே இருப்பியா நீ அப்பவே கிளம்பிட்டா ரங்க திரும்பியே பேசிட்டு இருக்க நான் இங்க இருந்தா எங்க கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சிரு நான் போயிட்டு வரோம் படிக்கிறது கெட்ட செக்கமா இருக்கு அத போய் பாப்போம் நீ கண்ணா வாடா போடா ஆமா ஆமா இவ்வளவு நேரம் நின்னு வாய வாய பாத்துட்டு இப்பதான் உங்களுக்கு தெரியுதா படிக்க வேண்டியது இருக்கு அது இருக்குன்னு ஏ டின்ட்டு வாடியா நீங்க போங்க நான் அப்புறமா வரேன் ஒழுங்கா படிக்கணும் நான் ஈவினிங் வந்தா क्वेश्चन கேட்பேன்

என்னது பெறமா அம்மா அம்மா வேணாமா அம்மா தெரியாம பண்ணிட்டேமா ஆமா இது யார் பேகு ஓன் பேகை தவிர எல்லார் பேகும் வீட்டுல இருக்குது ஓன் பேக் எங்க வச்ச என் பேக் நான் ஸ்கூல்லே வச்சுட்டு வந்துட்டேன் ரொம்ப வெயிட்டா இருக்குது ஆ நீ அங்க இருந்துக்கோ அப்படின்னா சித்து அஜய் மீனா கண்ணுக்கு புது பேக் வாங்கிட்டு வந்தாங்க மீனாவோட பேக் தான் அவளோட நோட் புக்லாம் இதுல தான் அந்த படிக்கிறது கேட்டனா எந்த நோட்டு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு வந்துட்டேன் ஆ இதுல இருக்குது ஆ இந்த இதுதான் எனக்கு தேவை சரி ஓகே இந்த பேக் நல்லா இருக்குல்ல சிட்டு சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது மீனாவது இந்த மாதிரி கண்ணாக்கு ப்ளூ கலர் பேக்கு அஜய் மாமா வாங்கி பாருங்க சீக்வன்ஸ் வச்ச பேகு பேக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது சரி ஓகே ரெண்டு பேரும் ஒழுங்காக இந்த எக்ஸாமில் படித்து நல்ல மார்க் எடுக்கிறீங்க அட கிளிப் இருக்குதா ரொம்ப நேரமாக இந்த ஸ்கர்ட்டை தொங்க போட் தெரியாமல் இருந்தேன் ஓகே இந்த கிளிப்பை போட்டு விட்டுருவோம் ஃபேன் காற்றுக்கு எல்லாம் கீழே கீழே விழுந்துருது வெளியில் காயப்பட்டால் அதுக்கு மேலே காற்று எடுத்துட்டு போய் எங்கே போடணுன்னே தெரியாது சித்து அப்படியே என்னோட பேக் மேலே தான் இருக்குது எடுத்துக்கூடே உன் பேக்ல நோட்டு உருப்படியா வச்சிருக்கியா இல்லையா நான் எல்லாமே கரெக்டா வச்சிருக்கேன் சித்து எக்ஸாம் வர வரப்போது இல்லை ஸோ அதனால எல்லா நோட்டை பார்த்து நல்லா காப்பி பண்ணி வச்சிருக்கேன் நான் எந்த சமயமே விடவே இல்லை தெரியுமா அப்புறம் இங்கிலீஷ்ல கூட எல்லா இதுக்குமே ஆன்சர் எழுதி வச்சிருக்கேன் சித்து இதை பார்த்து நான் படிச்சு நல்ல மார்க் எடுத்துருவேன் நீயோ நீ எதை யோசிக்காத நல்ல மார்க் உனக்கு எடுத்து வந்து காட்டுறேன் ஓ வாயிலிருந்து ஒழுங்கா படிப்பேன்னு வருது இந்த விஜய் விளையாடுறதுக்கு மட்டும் தான் லைக் அங்கிட்டு பறக்க பார்த்து விளையாண்டுட்டே இருக்கான்

வாமினா என்ன வேணும் அது ஒண்ணே இல்ல சித்து மிஸ் என் பேக் தேடிட்டு இருந்தேன் இங்க தான் இருக்குன்னு சொன்னாங்க அதான் வந்தேன் மிஸ் ஒரு நோட் இருக்குதல்ல அதை எடுத்துட்டு போறோம் மீனா நான் தான் அந்த நோட்டை பார்த்து காப்பி பண்றதுக்கு எடுத்துட்டு வந்தேன் சரி ஓகே நீயும் படிக்க போறியா பரவால இது நீ வச்சுக்கோ நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் சரியா ஓகே ஓகே பா அப்புறம் பாப்பா ஏ மீனா டிண்டு வந்துட்டல்ல இல்லையா நீ இத ட்ரெடிங் பண்றதுக்கு பாலர் வரேன்னு சொன்னீங்களே அதனால அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்க அட ஆமா நான் அவகிட்ட நாளைக்கு வரேன்னு சொல்லிருந்தேன்

அடா எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா அதை தான் நானும் சொல்ல வந்தேன் இந்த தடவை டெஸ்ட்டில் நானும் நல்ல மார்க் எடுப்பேன் பாரேன் அந்த ஹேமாவை விட நல்ல மார்க் லில்லியை விட நல்ல மார்க் எடுத்து காட்டுவேன் நானே நான் குவாட்டியில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன்ல ஏன் என்னால் திருப்பி எடுக்க முடியாதா முடியும்னு நினச்சா எல்லாமே முடியும் உட்காந்து படித்தா நடக்கும் நல்லா படிச்சேன் நல்லா நல்லா இருக்கும் ஆமாம் அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் எக்ஸாம் இருக்குது எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு ஆறு பேர் சொல்லிடலாம் உங்க எல்லாேருக்குமே ஆல் தி பெஸ்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுங்க டென் டு மேரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் விடுவாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்போ தான் வைக்க போகிறோம் அப்புறம் வந்துட்டு நம்ம கோகுல் கீர்த்தி ப்ளாக்ஸில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு டிஸ்கிரிப்ஷன்லேயே எந்த ஸ்கிரீன்லேயும் வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம் மறுக்க நம்ம செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டபா பாய்